தீபாவளினா பளிச்சின்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு பட்டாசு பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். அன்பை சொல்லும் அழகான நகைகள் இந்த தீபாவளிக்காக தில்லஜன் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் பாடி. சேலம் மாவட்டம் கெங்கவல்லி அருகே தெடாவூர் பேரூராட்சி தலைவராக திமுகவைச் சேர்ந்த வேலு இருக்கிறார். அங்கு 4வது வார்டில் திமுகவைச் சேர்ந்த நந்தினி கவுன்சிலராக உள்ளார். நந்தினியின் கணவர் பேரூராட்சி தலைவர் வேலுக்கு 50,000 ரூபாய் கடன் கொடுத்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 25ஆம் தேதி பேரூராட்சி கூட்டம் நடந்தது. அப்போது தலைவருக்கும் கவுன்சிலர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. ஆத்திரமடைந்த நந்தினி தலைவர் வேலு வாங்கிய 50,000 ரூபாயை உடனடியாக தரும்படி கேட்டுள்ளார். அதற்கு வேலு தகாத வார்த்தைகளால் நந்தினியை திட்டி மிரட்டல் விடுத்துள்ளார். இதனால் மன உளைச்சல் அடைந்த நந்தினி தலைவர் வேலு மீது நடவடிக்கை எடுக்க கோரி வீடியோ ஆதாரத்துடன் கெங்கவல்லி போலீசில் புகார் அளித்துள்ளார். திமுக கவுன்சிலரே திமுக சேர்மன் மீது போலீசில் புகார் அளித்துள்ள சம்பவம் கெங்கவல்லியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சாதாரண பொதுக்கூட்டம் நடந்தது பேரூராட்சி போயிருந்தோம். அவர் வந்து தலைவர் வந்து நான் வெளி மீட்டிங் முடிஞ்சு வெளியில் வந்ததுக்கப்புறம் எங்ககிட்ட காசு அமௌண்ட் வாங்கியிருந்தார். 50,000 நாங்கள் கைமத்த கொடுத்துருந்தோம் அவர்கிட்ட, ஒரு உதவியாக கேட்டிருந்தார். அது திருப்பி நாங்கள் கேட்கக்குள்ள அது வந்து அவங்க குடும்பத்தையே கூட்டிகிட்டு வந்து வெளியில் நிறுத்தி வச்சு அவருக்கு சில செஞ்ச தப்பால் நாங்கள் வந்து மேலிடத்துல அவர் மேலே ஒரு புகார் கொடுத்துருந்தோம். அது நீங்கள் எப்படி ஒரு டெண்டர் விஷயமா, நீங்கள் எப்படி போய் மேலிடத்துல என்னை பற்றி புகார் கொடுப்பீங்கன்னு சொல்லி அவங்க ஒய்ஃபு அவங்க அண்ணன் தம்பி மச்சனை எல்லாத்தையுமே கூப்பிட்டு வந்து ரொம்ப தகாத வார்த்தை. ஒரு பொண்ணு ஒரு 4வது வார்டு கவுன்சிலர் இத்தனைக்கு நாங்கள் ஓட்டு போட்டு தான் அவர் தலைவராக ஆக்கணும், அதை கூட நன்றி நினச்சி பார்க்காத ரொம்ப தரைக்குறவாக ரொம்ப கேவலமாக எவ்வளோ வார்த்தை பேசக்கூடாதோ எல்லாம் பேசி எல்லாருமே அடிக்க வந்து ஒரு உயிர் பயத்தை காட்டுற மாதிரி கூட்டமாக சேர்ந்துக்கிட்டு அவங்க எல்லாருமே எங்களை அடிக்க வராங்க. இது ஒரு பொது இடத்துல இந்த மாதிரி நடக்குதுன்னா ஒரு கவுன்சிலருக்கே ஒரு மக்கள் என்ன நினைப்பாங்க, இது எங்களுக்கு என்ன பாதுகாப்பு வேணும், அவங்க மேலே நடவடிக்கை எடுத்தே ஆகணும், நீங்கள் தான் எல்லாத்தையும் ஏதாவது செய்யணும்.